ஹே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு த்ரோபேக் பிக் தான். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஞ்சல்ஸ் நேஷ்னல் ஃபாரஸ்ட்டு. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் தான், அப்சல்யூட்லி ஒரு காடு தான். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. அந்த காடுக்கு உண்டான ஒரு அடைஞ்ச மாதிரி அந்த ஃபீல்லாம் இல்லை, மரம்லாம் வச்சு ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு அந்த பிளேஸு. பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேருந்து கிளம்பிட்டோம். இது வந்து ஒரு ஹாஃப் அ டே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க, மத்தியானம் சாப்பிட்டு போயிட்டு அதோட ஈவினிங் தான் நாங்கள் வந்தோம். ஹாஃப் டே வந்து அங்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். கண்டிப்பாக வந்து ஹாஃப் டேக்கு மேலே அது தேவைப்படும். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாமினா இருக்கோ நீங்கள் அவ்வளோ நேரம் அங்கே இருக்கலாம். ஏன்னா நம்ம நடந்து 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 ரொம்ப நல்லா சாப்பிட்றீங்க, சாப்பிட்டது வந்து சரிக்கலை அப்படின்னா ஃபீல் பண்ணவே வேணாம், இந்த இடத்துக்கு போனாலே தானாகவே சரிச்சிரும். அந்த மாதிரி தான் அந்த இடம் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது, க்ரீனரியாக இருந்தது, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. அரட்டடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த நடக்கும் போதே பேசிக்கிட்டு, எப்பவுமே எனக்கு நடக்கும் போது பேசிக்கிட்டே நடந்தால் அந்த நடக்கிறதோட டயர்டு தெரியாது. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த இடம். அது வந்து எப்படி இருக்குது பாருங்கள், அது ஃபாரஸ்ட்டு தான், ஆனால் ரொம்ப க்ளீனாக, ரொம்ப நீட்டாக, ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கேட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே இன்னும் இருக்கலாமா இல்லை போயிடலாமா, ஏன்னா டயர்டாகிடுச்சு அப்படின்னு. ஹவர்ஸ் ஆனால் உனக்கு ஸ்டாமினா இன்னும் இருந்தால் நீ இன்னும் நட அப்படின்ற மாதிரி சொன்னார். ட்ரெக்கிங்க்கு ட்ரையலு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இடத்துல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நடந்தோம். ஒரு 2:00 அந்த மாதிரி போயிருப்போம், ஈவினிங் 6:30 அந்த மாதிரி ரிட்டர்ன் தான் ஆனோம். ஏன்னா அது வரைக்கும் அது உள்ளே தான் சுற்றிட்டு இருந்தோம். அவ்வளோ எனர்ஜி போச்சு அன்றைக்கி. அந்த ஒர்க் அவுட்டு ஜிம் அதெல்லாம் போகிறீங்க பாருங்கள், அதெல்லாம் தேவையே இல்லைன்னு தோணுச்சு. ஏன்னா வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அவ்வளோ அழகாக இடத்த வந்து படைச்சிட்டு போயிருக்காங்க, நமக்கு தாங்க அதை யூஸ் பண்ணிக்க தெரியல. உண்மையாக சொல்லணும்னா அதை விட்டுட்டு நம்ம டயட்டு, டயட் பெப்சி, டயட் கோக்கு, டயட் சாப்பாடு, பேலியோ டயட்டு இதெல்லாம் தேவையே இல்லைங்க. அழகாக இந்த மாதிரி இடத்துக்கு போய் சுற்றினாலே நம்ம தானே வந்து ஸ்லிம்மாக சிக்கன் ஆகிடும் பொழுது. பட் நமக்கும் அந்த உடம்பு வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது, ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் அந்த மாதிரி தான் இல்லைங்களா. ஸோ ஓகேங்க, எங்கள் கூட இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓகேங்க, பார்த்ததுக்கு தேங்க்ஸ், பாய்.